நண்பர்களுக்கு வணக்கம். பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி அப்பையும் பார்த்தீங்கன்னா, தாய்லாந்து நாட்டில் விநாயகருக்காக வெளியிடப்பட்ட நாணயத்தினுடைய புகைப்படமும், அதே மாதிரி இந்தோனேஷியா நாட்டில் விநாயகர் உருவத்தோடு வெளியிடப்பட்ட ஒரு பணத்தாளோட புகைப்படமும் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகும். இப்போ தாய்லாந்தை பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து 95% பௌத்த மதத்தினரை கொண்ட ஒரு நாடு. இந்தோனேஷியாவை பார்த்தீங்கன்னா 87% இஸ்லாமியர்களை கொண்ட நாடு. இந்த ரெண்டு நாட்டிலையுமே இந்துக்கள்ங்கிறவங்க சிறுபான்மையினராக தான் இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட இந்த நாடுகளில் அவங்க நாணயத்திலையும் பணத்தாள்லையும் விநாயகருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி தான் வந்து சோசியல் மீடியாவில் எப்பயுமே வைரல் ஆகிட்டுருக்கு. இந்த செய்தியை பார்க்குற நிறையா பேர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ அங்கெல்லாம் வந்து விநாயகருக்கு நாணயம் பணத்தாள் அப்படின்லாம் வெளியிடுறப்போ, இந்தியாவில் அதாவது விநாயகரை வழிபடக்கூடிய மக்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாடான இந்தியாவில் ஏன் வந்து நாணயங்களில் வந்து விநாயகர் உருவம் இல்லை, விநாயகருக்காக நாணயங்கள் வெளியிடலாமே அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் நான் அந்த கேள்வியை பார்க்குறேன். இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, உலகத்திலேயே விநாயகருக்காக மிக அதிக நாணயங்கள் வெளியிட்ட நாடு வந்து இந்தியா தான். ஆனால் இப்போ இல்லை, 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே அந்த நாணயங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் வந்து மிக 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 அதிக எண்ணிக்கையிலான நாணயங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒட்டுமொத்த இந்தியாவோட பிற பகுதிகளில் ஒரு 5% நாணயங்கள் வெளியாகியிருக்கு விநாயகருக்குன்னா, மித்த 95% நாணயங்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் வெளியிடப்பட்டிருக்கு. அதுலேயும் மிக குறிப்பாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்த இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் கூட விநாயகருக்காக நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. இப்படி விநாயகருக்காக தமிழ்நாட்டில் அதிக நாணயங்கள் வெளியிடப்பட்ட காரணம் என்ன? விநாயகர் வந்து தமிழ்நாட்டோட கடவுளே கிடையாது. அவர் வந்து ரொம்ப பிற்காலத்தில் 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டார் அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது. அது உண்மையா? விநாயகருக்கு இஸ்லாமிய அரசர்கள் வெளியிட்ட நாணயங்கள் என்ன? இது எல்லாத்த பற்றியும் தான் அந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இஸ்லாமிய அரசர்கள் தமிழ்நாட்டில் கணபதிக்கு வெளியிட்ட நாணயங்கள் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, முதல்ல தமிழ்நாட்டுக்கும் கணபதிங்கிற ஒரு கடவுளுக்கும் இடையேயான தொடர்பை பற்றி நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இப்போ வந்து சமீப காலமாக இருக்கக்கூடிய அரசியல் நிலவரத்தெல்லாம் பார்க்குற சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிள்ளையார் சதுர்த்தி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு தாமதமாக தான் வந்தது, இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் விநாயகர் வழிபாடுங்கிறதே பெருசாக இல்லை அப்படின்றாங்க. அவங்க எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, இப்போ விநாயகருக்கு வந்து ஊர்வலம் போகிறது அப்படிங்கிற மரபு வந்து ரொம்ப காலமாக கிடையவே கிடையாது. விநாயகர் சதுர்த்திங்கிறது வீடுகளில் கொண்டாட படக்கூடிய ஒரு பண்டிகை தான் இருந்தது. 1893 ஆண்டில் தான் முதல் தடவையாக விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு ஒன்று கொண்டாடப்பட்டது. பாலகங்காதர திலகர் தான் அந்த கொண்டாட்டங்கள் வந்து ஊர்வலமாக போகிறதுக்கான ஒரு புது வழிமுறைகள்லாம் கொண்டு வந்தார். தமிழ்நாட்டில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம்ங்கிறது 1950க்கு முன்னாடியெல்லாம் கிடையவே கிடையாது, அதுக்கு பின்னாடி தான் வந்திருக்குது. இதை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்து விநாயகர் வழிபாடே பெருசாக கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அது உண்மை இல்லை. 18ஆம் நூற்றாண்டிலிருந்து தான் வட இந்திய மக்கள் வந்து கணபதியை ரொம்ப பிரதானமான கடவுளாக கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வட இந்தியாவில் கணபதி வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருந்ததா அப்படின்னு பார்க்க போனால், அவ்வளவு சிறப்பாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் அதே சமயம் 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி கூட தமிழ்நாட்டில் கணபதி வழிபாடுங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இருந்திருக்கு. அதற்கு என்ன ஆதாரங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் புழங்கின நாணயங்கள் தான் அதற்கான ஆதாரமாக இருக்குது. இப்போ ஆங்கிலேயருடைய ஆட்சி வந்து இந்தியா முழுக்க வந்த பின்னாடி தான் இந்தியா முழுக்க ஒரே நாணய முறை அப்படிங்கிறது வந்து அறிமுகம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் இருந்த ஒவ்வொரு அரசாங்கமும் தனித்தனியாக நாணயங்களை வெளியிட்டு இருந்தாங்க. அப்படி பார்க்குறப்போ நூற்றுக்கணக்கான அரசுகள் நூற்றுக்கணக்கான வகையிலான நாணயங்களை இந்தியா முழுக்க வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு நாணயங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ கிமு 4ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்து கிபி 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ்நாட்டுக்குன்னு தனித்த நாணயங்கள் இருந்திருக்கு. அந்த தனித்த நாணயங்களை தான் நம்ம தமிழக காசுகள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தமிழக காசுகளில் கணபதியோட உருவம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, 100க்கும் மேற்பட்ட வகைகளில் கணபதியினுடைய உருவம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் தமிழகத்தில் அச்சாயிருக்கு. அதே நேரம் இந்தியாவில் தமிழகம் அல்லாத பிற மாநிலங்களில் கணபதிக்கு எத்தனை வகையான நாணயங்கள் வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ, தமிழ்நாடு இல்லாத மற்ற அனைத்து மாநிலங்களையும் சேர்த்தோம்னா ஒரு 4 இல்லை 5 வகையான நாணயங்கள் தான் கணபதிக்கு வெளியிடப்பட்டிருக்கு. ஆனால் தமிழ்நாடுங்கிற ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட வகைகளில் கணபதிக்கு நாணயம் வெளியிடப்பட்டிருக்கு. இன்னொரு வகையில் பார்க்க போனால், தமிழ்நாட்டில் வேறு எந்த கடவுளுக்குமே வந்து 10-15 வகைக்கு மேல நாணயங்கள் கிடையாது. ஆனால் கணபதிக்குன்னு வர்றப்போ இங்கே 100 விதமான நாணயங்கள் விடப்பட்டிருக்கு. இதனுடைய காரணம் என்னன்னு பார்க்குறப்போ, தமிழகத்தில் கணபதி வழிபாடுங்கிறது ரொம்ப பரந்துபட்ட வழிபாடாக இருந்திருக்கு. அதனுடைய சாட்சியாக தான் நம்ம இந்த நாணயங்கள்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது.
தமிழ்நாட்டில் கணபதி உருவம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் எப்போ வெளியானது அப்படின்னு பார்த்தோம்னா, கிபி 14 நூற்றாண்டில் ஆரம்பித்து கிபி 18 நூற்றாண்டு வரைக்குமான 400 ஆண்டுகளில் தான் மிக அதிக வகைகளிலான கணபதி நாணயங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. கணபதிக்கு ஏன் இவ்வளவு வகைகளில் நாணயங்கள் வெளியிட்டாங்கன்னு பார்க்குறப்போ, அந்த அளவுக்கு அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருந்திருக்கு. அதனால தான் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடித்த கடவுளுங்கிற அடிப்படையில் தான் கணபதிக்கு வந்து அரசர்கள் நாணயங்கள் வெளியிட்டாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா வந்து இஸ்லாமிய அரசர்கள் அவங்களுக்கு பிடிச்சதுங்கிறதுக்காக கணபதியினுடைய உருவத்தை அவங்க நாணயங்களில் பிடிச்சிருக்க வாய்ப்பில்லை. அப்போ எதுக்காக அவங்க பிடிச்சிருப்பாங்கன்னா, மக்கள் மத்தியில் கணபதிக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறப்போ அதன் காரணமாக அவர்கள் இந்த நாணயங்களை வெளியிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம அதை புரிஞ்சிக்க முடியுது. அதே சமயம் கணபதி அப்படிங்கிற ஒரு கடவுளுக்கு இருந்த செல்வாக்கை வச்சு அது வந்து இந்து சமயத்தினுடைய செல்வாக்கால் தான் கணபதிக்கு இத்தனை நாணயங்கள் வெளியிடப்பட்டது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் அது வந்து ஒரு தவறான புரிதலாக தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்க்க போனால், இப்போ கணபதியினுடைய வழிபாடு இங்கே ஒரு மதம் சார்ந்த வழிபாடாக இல்லாமல் ஒரு தத்துவம் சார்ந்த வழிபாடாக இருந்தது. இது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆசீவக சமயத்திலேருந்து வரணும். இப்போ ஆசீவகம் அப்படிங்கிறது தமிழர்களுடைய ஆதி சமயமாக இருந்தது. இன்றைக்கி வந்து கீழடிகளில் நடந்த ஆய்வாக இருக்கட்டும், கிண்ணிமங்கலம் பகுதியில் கிடச்ச கல்வெட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு வந்து ஒரு வழிபாட்டு முறையை விட ஒரு கல்வி முறை இருந்தது. நம்ம வந்து மிகப்பெரிய அறிவு மிக்கவர்களாக இருந்தோம், நமக்கு வந்து மிகப்பெரிய கல்வி நிலையங்கள் இருந்ததுங்கிறான செய்திகள்லாம் நமக்கு கிடைக்குது. அப்போது இந்த கல்வி முறையை நமக்கு யார் கொடுத்தாங்கன்னு பார்க்குறப்போ, ஆசீவகம் அப்படிங்கிற ஒரு சமயம் தான் இந்த கல்வி முறையை கொடுத்தது. அதாவது சமயம்னே அதை சொல்ல முடியாது, ஆசீவகம்ங்கிறது ஒரு வாழ்க்கை நெறி. ஆசீவகம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்க போனால், ஆசு ஈவு அகம், அதாவது ஆசுன்னா குற்றம், ஈவுனா நம்ம ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறது, அகம்னா அதற்கான இடம். குற்றம் இல்லாத தீர்வுகளை கண்டுபிடிக்கும் இடம் அப்படின்னு தான் அந்த மதத்துக்கு பேரே வச்சுருந்துருக்காங்க. அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் தான் சித்தர்கள் அப்படின்னு நினைக்கிற கூப்பிட்றவங்களே பெரும்பாலானவர்களாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சமூகத்துக்கான சிக்கல்கள் என்னென்ன அப்படின்னு யோசித்து அந்த சிக்கல்களுக்கான தீர்வை வந்து தனியாக போய் கல்படுக்கைகளை தங்கி ஆய்வு செஞ்சு அதை சமூகத்துக்கு சொன்னாங்க. முதன் முதல்ல வந்து கல்வி நிலையங்களாக செயல்பட்டவங்களாகவும் ஆசீவக சமயத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. இந்த ஆசீவக சமயத்தினுடைய சின்னம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, ஆசீவக சமயம் என்ன சொல்லுது அப்படின்னா, மனிதர்கள் யானையை போல ஞானம் உடையவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அதே சமயம் மனிதர்கள் வளம் மிக்கவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ ரெண்டையும் நம்ம ஒன்றா நினைச்சு பார்க்குறப்போ, யானையினுடைய தும்பிக்கை இருக்கக்கூடிய அந்த முகத்தையும், நல்ல வளமான அதாவது நல்லா தொந்தியும் தொப்பையுமா நல்ல பெருத்த உடம்பு இருக்கக்கூடிய உடம்பையும் சேர்த்து பார்க்குறப்போ, ஆசீவக சமயம் ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்னு சொல்லுதோ அதனுடைய ஒரு எடுத்துக்காட்டாக உருவான உருவமாக தான் விநாயகருடைய உருவம்ங்கிறது இருக்கு. அந்த வகையில் பார்க்குறப்போ, ஆசீவக சமயம்ங்கிறது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த காலகட்டத்திலிருந்தே தமிழ்நாட்டுக்கு கணபதி வழிபாடோட ஒரு மிகப்பெரிய தொடர்பு ஆரம்பிக்குது. பின்வந்த காலங்களில் ஆசீவக சமயத்துக்கு அரசர்களுடைய ஆதரவு குறைஞ்சி போச்சு. மிக முக்கியமாக அசோகர் மாதிரியான அரசர்கள் வந்து பௌத்த மதம் தான் இருக்கணும் அப்படின்னு வடக்கில் சொல்லிட்டாங்க. தெற்குலேயும் வந்து சைவம் வைணவம்ங்கிற அகசமயங்கள் வந்து பெரிய அளவில் மக்களிடம் வரவேற்பு பெற்றது. அப்போ அரசர்களும் வந்து பிற சமயங்கள்லாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க. அந்த சமயத்தை சேர்ந்தவர்கள் வந்து கழுவேற்றப்பட்டு படுகொலையெல்லாம் செய்யப்படுறாங்க. அந்த சமயத்தில் கூட கணபதியை வழிபட்டு கொண்டிருந்த ஆசீவக சமயத்தை சேர்ந்தவங்க அந்த வழிபாட்டை நிறுத்த தயாராக இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் ஆசீவகர்கள் அப்படின்னு சொன்னால் தானே அந்த நெருக்கடிக்கெல்லாம் உள்ளாகும் அப்படின்னு சொல்லிட்டு, கானாபத்தியம் அப்படிங்கிற பேரில் கணபதி தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு ஒரு புது வழிபாட்டு முறையை உருவாக்கிட்டு அவங்க வந்து ஆசீவக சமயத்திலேருந்து தனியாக போயிடுறாங்க. இந்த கானாபத்தியம் உள்ளிட்ட ஒரு 6 வழிபாட்டு முறைகளை, கானாபத்தியம், சாக்தம், சௌமாரம் அப்படிங்கிற ஒரு 6 வழிபாட்டு முறைகளை ஒன்றா சேர்த்து ஷண்மதம் அப்படிங்கிற பேரில் ஒரே மதமாக வந்து இணைச்சி அதன் மூலமாக இப்போ இருக்கிற இந்து மதம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு இந்து மதத்தினுடைய வரலாறு சொல்லுது. ஆக மொத்தம் ஆசீவகம் சமயமாக இருந்தபையும் சரி, கானாபத்தியமாக இருந்தபையும் சரி, இந்து மதத்துக்குள்ள வந்தபையும் சரி, விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது மக்கள் கிட்ட இந்த செல்வாக்கு இழக்கவே இல்லை. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்து மதம்ங்கிறது ஆசீவக சமயத்திலிருந்து விநாயகர் வழிபாட்டை எடுத்துக்கிட்டபையும் கூட பௌத்தம் சமணம்ங்கிற மற்ற மதங்கள் விநாயகர் வழிபாட்டை விட்டு கொடுக்கல. நீ எடுத்துக்கிற மாதிரி நானும் ஆசீவக சமயத்திலிருந்து விநாயகர் வழிபாட்டை எடுத்துக்கிறேன்னு அவங்களும் எடுத்துக்கிட்டாங்க. அதன் காரணமாக பௌத்த மதத்திலையும் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது உண்டு, சமண மதத்திலையும் விநாயகர் வழிபாடுங்கிறது உண்டு. இப்போ பௌத்தம் சமணம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது வந்து உருவ வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளாத சமயங்கள், அங்கே உருவ வழிபாடுங்கிறதே இருக்காது. இருந்தாலும் கூட கணபதியை மட்டும் அவங்க விதிவிலக்காக கொண்டாடுறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, மக்கள் மத்தியில் கணபதிக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறப்போ அந்த கடவுளை நம்ம வேணான்னு விட்டு கொடுத்துட்டோம், அவர் எங்கள் மதத்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோன்னா அந்த மதத்துக்கு செல்வாக்கு குறைஞ்சிருங்கிற காரணத்தினாலேயே வேறு பல மதங்களும் கூட கணபதியை வந்து இருக்க பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு கடவுளாக இருக்கக்கூடியவராக தான் கணபதி இருக்கிறாரு. இப்படி பல்வேறு மதங்கள்லேயும் விநாயகர் வழிபாடு ஏற்கப்பட்டபையும் கூட விநாயகர் சம்பந்தப்பட்ட சில அடிப்படையான விஷயங்கள், விநாயகரோட உருவம் இதுதான்,
தான், அவருடைய வழிபாட்டு முறை தான் இதுதாங்கிற மாதிரியான ஒரு சில அடிப்படையான விஷயங்களை எந்த மதத்தாலையுமே மாற்ற முடியலை. விநாயகர் வழிபாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மதங்கள் அவங்க வந்து மாறிக்கிட்டாங்களே தவிர, அவர்களுக்கு ஏற்றது போல் விநாயகர் வழிபாட்டை வந்து மக்கள் மாற்றிக்கல அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான தகவலாக இருக்குது. இன்றைக்கும் இந்தியாவில் மிக அதிக மக்களுக்கு விருப்பத்திற்குரிய கடவுளாக இருக்கிறவர் வந்து விநாயகர் தான். இந்தியாவில் தீபாவளிக்கு அடுத்தபடியாக மிக அதிகளாக மக்களால் கொண்டாடப்படக்கூடிய பண்டிகையாக விநாயகர் சதுர்த்தி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இதனால 2000 ஆண்டுகளாக மக்கள் கிட்டக்க ரொம்ப செல்வாக்காக இருக்கக்கூடிய கடவுளாக கணபதி இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு வெளியில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தாய்லாந்து, நேபாளம், மலேசியா, இலங்கை, மியான்மர் இந்த மாதிரி பல நாடுகள்லேயும் இன்றைக்கும் கூட கணபதி வழிபாடு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த நாட்டை சேர்ந்த மக்கள் வெவ்வேறு மதங்களை பின்பற்றுறவங்களாக இருந்தால் கூட அவங்க விநாயகரை கும்பிட்றாங்க. உதாரணமாக தாய்லாந்தில் பார்த்தீங்கன்னா அறிவு கூர்மையோட கடவுள் அப்படின்னு விநாயகர் கொண்டாடப்படுறாரு. அதன் காரணமாக தான் தாய்லாந்தில் கல்விக்காக ஒரு பணத்தால் வெளியிட்டப்போ அந்த பணத்தாலில் வந்து அவங்க விநாயகருடைய உருவத்தை பொறிக்கிறாங்க. அப்படி மதங்களை கடந்த கல்வி அறிவு ஞானத்தினுடைய கடவுளாக விநாயகருங்கிற ஒரு ஆசியா முழுக்க பார்க்கப்படுறாரு. ஆசியோக சமயம் ஒரு காலத்தில் தமிழர்களுடைய மிக முக்கிய சமயமா இருந்தாலும் கூட பின்வந்த காலங்களில் ஆசீவக சமயம், ஆசீவக சமயத்தினுடைய கொள்கைகள் சம்பந்தப்பட்ட நூல்கள் எல்லாமே பெரிய அளவில் இருட்டடிப்பு செய்யப்பட்டது. இதன் காரணமாக நமக்கு சங்க இலக்கியங்களில் விநாயகர் வழிபாடு பற்றின எந்த குறிப்புமே நமக்கு நேரடியாக கிடைக்கல. கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அப்போ வந்த இலக்கியங்களில் தான், சமய இலக்கியங்கள்லேயே கூட அப்போ தான் வந்து விநாயகருக்கான ஒரு இடம்ங்கிறது கொடுக்கப்படுது. அப்படி இருந்தும் கூட சைவ சமயத்தை பற்றி பேசக்கூடிய திருவாசகத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகரை பற்றி எந்த குறிப்புமே இருக்காரு. அந்த மாதிரி விநாயகரை எடுத்துக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நெடுங்காலமாக மக்கள்கிட்ட நிலவி இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போது விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறதுக்கு சங்க இலக்கியங்களில் குறிப்புகள் இல்லைன்னா கூட தமிழர்களுடைய வழிபாட்டு முறை அப்படிங்கிறதுக்கான குறிப்புகள் விநாயகர் வழிபாட்டில் இருக்குது. கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது இல்லைங்களா? அதாவது என்னென்னா தமிழர்களுடைய ஆதிகால வழிபாடு முறை என்ன அப்படின்னு பார்க்க போனால், ஒரு சாதாரண ஒரு இலை, ஒரு சாதாரண பூ, இதை கடவுளுக்கு வச்சு கும்பிட்றது தான் வந்து தமிழர்களுடைய ஆதிகால வழிபாட்டு முறையாக இருந்திருக்கு. புறநானூரில் 106வது பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, நல்லது கெட்டது அப்படின்னே நம்ம சொல்ல முடியாத ஒரு சாதாரண புல்லையும் எருக்கம் பூவையும் வச்சு கும்பிட்டா கூட கடவுள்கள் ஏற்றுப்பாங்க, அதுதான் கடவுளுடைய சிறப்புத்தன்மை அப்படின்னு அந்த பாடல் சொல்லுது. அதே மாதிரி தமிழர்களுடைய மிக முக்கியமான நூலான திருமந்திரத்தில் திருமூலர் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை அப்படிங்கிறாரு. கடவுளை கும்பிடணுன்னா அவருக்கு ஒரு பச்சை இலையை பிச்சு வச்சு கும்பிடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இன்றைக்கும் ஒரு சாதாரண பச்சை இலையையும் ஒரு சாதாரண எருக்கம்பூவையும் வச்சு கும்பிடக்கூடிய கடவுளாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்க போனால் விநாயகர் தான் இருக்கார். அப்போ சங்க காலத்தில் இருந்த தமிழர் வழிபாட்டு முறையோட இன்றைக்கு வரைக்கும் பொரிந்து போகிற வழிபாட்டு முறையாக விநாயகர் வழிபாடு தான் இருக்குதுங்கிறது மிக ஆச்சரியமான விஷயம். ஒரு வகையில் விநாயகர் வழிபாடு தான் தமிழர்களுடைய ஆதி வழிபாட்டு முறைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரே சான்றாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ விநாயகர் வழிபாடுங்கிறது ஆசீவக சமயத்திலிருந்து தான் வந்தது அப்படின்ற ஒரு கருத்தை நான் சொல்கிறப்ப சில பேருக்கு கோபம் வரலாம், ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் அதுதான் உண்மை. வரலாற்று ஆய்வுகளும் அப்படி தான் சொல்கிறாங்க. இன்னும் நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆசீவக சமயத்தை சேர்ந்த ஐயனார் மாதிரியான கடவுள்கள்லாம் பார்த்திங்கன்னா கோயிலில் இருக்க மாட்டாங்க, வெட்ட வெளிகளில் தான் இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய முறைமை. அதே மாதிரி இன்றைக்கும் பிள்ளையார் பெரும்பாலான இடங்களில் வெட்ட வெளிகளில் தான் வைக்கப்படுறாரு. ஒரு குளத்தங்கரையில் வைக்கப்படுறாரு, ஒரு அரச மரத்தை கீழே வைக்கப்படுறாரு. இந்து சமயத்தில் சைவத்தையோ வைணவத்தையோ சேர்ந்த வேற எந்த கடவுளாவது இந்த மாதிரி ஒரு பொதுவான வெட்ட வெளியில் வச்சு கும்பிடப்படுறாரா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அப்படி இல்லைங்கிறது. அந்த வகையில் பார்க்குறப்போ வழிபாட்டு முறையாக இருக்கட்டும், அவருடைய அமைப்பாக இருக்கட்டும், அந்த இடமா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்பயே இந்து சமயத்துக்கு வெளியில் இருந்து பின்னாடி இந்து சமயத்தினால முழு மனத்தோடு ஏற்றுக்கொள்ளப்பட்ட கடவுள்களில் ஒருத்தர் விநாயகர் அப்படிங்கிறது தான் நம்ம அதன் மூலமாக தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தியாக இருக்குது. இன்னொரு பக்கம் விநாயகர் வழிபாடுங்கிறது ரொம்ப அந்நியமான வழிபாடு. தமிழக மக்களுக்கும் விநாயகர் வழிபாட்டுக்கும் ரொம்ப நெருங்கின தொடர்புலாம் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து நெடுங்காலமாக வைக்கப்படுது. இந்த கருத்தை முன்வைக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிறுதொண்ட நாயனார் காலத்தில் பல்லவர்கள் வந்து வாதாபி என்கிற ஒரு இடத்த வந்து ஜெயித்தாங்க. அப்போது வாதாபியிலேருந்தான் அவங்க பிள்ளையாரை கொண்டு வந்தாங்க. அதன் மூலமாக தான் தமிழ்நாட்டுக்கு விநாயகர் வழிபாடுங்கிற ஒன்று அறிமுகமாச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க நெடுங்காலமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை ஏற்றுக்கிறதுல என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளையார்பட்டியில் இருக்க கணபதியினுடைய சிற்பத்தை பார்த்தீங்கன்னா அது கிபி 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அதாவது 7ஆம் நூற்றாண்டில் தான் முதல் விநாயகர் இருக்குதுன்னு சொல்கிறப்போ கிபி 6ஆம் நூற்றாண்டிலேயே பிள்ளையார்பட்டியை சேர்ந்த கற்பக விநாயகர் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் திண்டிவனத்துக்கிட்ட இருக்கிற ஆழ கிராமங்கிற ஊரில் முந்து தமிழ் வட்டெழுத்தோட ஒரு பிள்ளையார் கிடச்சிருக்கிறாரு. அந்த பிள்ளையார் கூட இருக்கிற அந்த வட்டெழுத்தை பார்க்குறப்போ அந்த விநாயகருடைய காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டு அப்படின்னு வரையறுக்கிறாங்க. அதாவது பல்லவர்கள் வந்து விநாயகரை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கு 3 நூற்றாண்டு முன்னாடியே இங்கே ஆழ கிராமத்தில் தமிழ் வட்டெழுத்தோட ஒரு பிள்ளையார் நமக்கு கிடச்சிருக்காரு.
இன்னொரு பக்கம் இதுவரைக்கும் உலகத்தில் கிடைச்சதுலேயே மிக பழமையான விநாயகர் உருவம் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ அது வட இந்தியாவிலேயோ பிற நாடுகள்லையோ கிடைக்கல, அது தென்னிந்தியாவில் தான் கிடச்சிருக்குது. நமக்கு தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஆந்திராவில் கர்னூல் அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்குது. அந்த கர்னூலுக்கு பக்கத்தில் இருக்கிற வீபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊரில் சுடுமண்ணாலான ஒரு பிள்ளையார் கிடச்சிருக்கு. ஏன்னா இப்போ கூட நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு பார்த்தீங்கன்னா சுடுமண் விநாயகரை தான் அதிகமாக வைக்கிறோம். விநாயகர் சுடுமண்ணில் செய்கிறது தான் ரொம்ப காலத்துக்கு புழக்கத்தில் இருந்தது. பின்னாடி தான் வந்து கல் சிலையாக அவருடைய உருவங்கள் வடிக்கப்பட்டது. அப்படி சுடுமண்ணில் செய்யப்பட்ட ஒரு விநாயகர் கிடச்சிருந்தார். அந்த சுடுமண்ணால் செய்யப்பட்ட விநாயகருடைய காலம் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ அது கிமு 50வது ஆண்டிலிருந்து கிபி 300வது ஆண்டுக்கு உட்பட்டது அப்படின்னு ஆய்வியல் அறிஞர்கள் கணிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் உலகத்திலேயே மிக பழமையான விநாயகர் சிற்பமே தென்னிந்தியாவில் தான் கிடச்சிருக்குது. இப்படி கிடைக்கிற ஆதாரங்கள்லாம் வச்சு பார்க்குறப்போ வட இந்தியாவில் வந்து 17-18 நூற்றாண்டில் தான் விநாயகருக்கு வந்து செல்வாக்கு வந்திருக்கு. அதற்கு முன்பு 2000 ஆண்டுகளாக விநாயகர் வழிபாட்டுக்கு செல்வாக்கு இருந்த நிலமா தமிழ்நாடு தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ விநாயகர் வழிபாடு தென்னாட்டில் தான் அதிகமாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே சமயம் வேறு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விநாயகர் அப்படிங்கிறவர் கணபதிங்கிற பேரில் இருந்த ஒரு ஆரிய கடவுள், வேதங்களில் இடம்பெற்றிருக்க கடவுளாக இருக்கிறாரு. வேதங்களில் இருந்து அதுங்கேருந்து நம்ம இறக்குமதி செய்யப்பட்ட கடவுள் விநாயகர், அவர் இந்த மண்ணோட கடவுள் கிடையாது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சரி, ரிக்வேதத்தில் விநாயகருங்கிற பேர் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்க்க போனால் விநாயகருங்கிற பேர் எங்கேயுமே கிடையாது. அதில் கணபதி அப்படிங்கிற பேர் ரெண்டு இடத்துல வருது. அதை மட்டும் வச்சுட்டு விநாயகர் வழிபாடு கணபதி வழிபாடு அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரிக்வேதத்தில் வர்ற கணபதி அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தமே வேறு. ஏன்னா வேத காலத்தில் அவங்க வந்து மக்கள் வந்து சின்ன சின்ன கூட்டமாக அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. தனியாக இருக்க முடியாதவங்களால சின்ன சின்ன குழு கூட்டமாக இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த சிறு கூட்டத்துக்கு தலைவராக இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பேர் தான் கணபதி. அவர் வந்து கடவுள் கிடையாது, அவர் ஒரு சாதாரண மனிதர், ஒரு தலைவர், அவ்வளோதான். அப்படி தான் வந்து ரிக்வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய தலைவர் பேர் தான் கணபதி அப்படின்னு அவங்க சொன்னாங்களே தவிர, கணபதிங்கிற பேரில் ஒரு கடவுள் இருக்காருனோ, சிவபெருமானுடைய மகனாகிய கணபதி அப்படின்னோ, யானை முகத்தை கொண்ட கடவுள்னோ, அல்லது கணபதிங்கிறது இல்லாமல் அவருக்கு வேறு பெயர்கள் இருந்தது அப்படின்னோ, அவர் ஆற்றல் மிக்கவர்னோ, மக்கள் அவரை வழிபட்டார்கள்னோ எந்த குறிப்புமே ரிக்வேதத்தில் இல்லை. ரிக்வேதத்தில் கணபதிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் இருந்தது, ஒரு மனிதரை குறிக்கக்கூடிய வார்த்தை. இங்கே தமிழகம் மாதிரியான பகுதிகளில் உண்மையிலே விநாயகருக்கு ஒரு வழிபாடு இருந்தது. பின்வந்த காலங்களில் அந்த கணபதிங்கிற பேர் இங்கே இருக்க வழிபாட்டோட பொருத்தி வேத கால கடவுள் தான் விநாயகர் அப்படின்னு ஒரு கருதுகோளை அவங்க முன் வச்சாங்க. ஆனால் உண்மையில் இங்கே தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஆசியுக சமயத்தினுடைய ஈர்ப்பால் விநாயகரை கும்பிட்டுக்கிட்டு இருந்த காலத்தில் வேதங்கள் எழுதப்பட்ட போதெல்லாம் விநாயகருங்கிற ஒரு வேதகால கடவுளாக இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு வரலாற்று ஆய்வுகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதுவரைக்கும் நம்ம காணொலியில் இப்போ விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது தென்னிந்தியாவை சேர்ந்த வழிபாடாக இருந்திருக்குன்றத நம்ம ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி தென்னிந்தியாவில் மக்கள் கிட்டக்க மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றிருந்தவர் கணபதி அப்படிங்கிறதையும் நம்ம ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்கோம். இதனுடைய சான்றாதாரமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போனால், 100க்கும் மேற்பட்ட வகைகளில் கணபதிக்கு நாணயங்கள் விடப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யார் யாரெல்லாம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, பிற்கால சேரர்கள் வந்து கணபதிக்கு நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க. தஞ்சாவூர் நாயக்கர்கள் நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க, தஞ்சாவூர் மராட்டியர்கள் நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க, மதுரை நாயக்கர்கள் நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க, சேதுபதி அரசர்கள் நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க. இவர்களெல்லாம் விட மிக மிக முக்கியமாக ஆற்காடு நவாபுகள் விநாயகருக்காக நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா ஆற்காடு நவாபுகள்ங்கிறவங்க இஸ்லாமிய சமயத்தை பின்பற்றின ஒரு அரசர்கள், அவர்கள் வந்து விநாயகருக்காக நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க. அதுவும் ஒரு நாணயம் ரெண்டு நாணயம் கிடையாது, விநாயகருக்காக ஆற்காடு நவாபுகள் வெளியிட்ட 6 நாணயங்களை இப்போ நம்ம அடுத்து இந்த காணொலியில் பார்ப்போம். இப்போ இந்த நாணயத்தில் பார்த்தீங்கன்னா முன்பக்கத்தில் நிற்கிற ஒரு விநாயகர் உருவம் இருக்குது. விநாயகர் நின்றுக்கிட்டு இருக்க அந்த உருவத்தை நிறுத்த கணபதி அப்படின்னு சொல்கிறாங்க. பின்பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவாபு அப்படின்னு தமிழில் எழுதப்பட்டிருக்கு. இப்போ பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா வாங்கிற எழுத்து எப்படி இருக்குன்னா மாங்கிற தமிழ் எழுத திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். அப்போ இது நம்ம நவாபு அப்படின்னு பழைய முறையில் படிக்கணும். ரெண்டாவதாக இருக்கிற நாணயத்தில் பார்த்தீங்கன்னா அமர்ந்திருக்கும் கணபதியினுடைய உருவம் இருக்குது. நவாபு அப்படிங்கிறத முதல் ரெண்டு எழுத்தான ந வா அப்படிங்கிற எழுத்து இருக்குது. அந்த பூங்கிற எழுத்து மட்டும் வட்டத்துக்கு வெளியில் போகிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில சமயம் நாணயங்களோட சீல் ரொம்ப பெருசாக இருந்து நாணயம் ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா சில எழுத்துக்கள் அந்த மாதிரி வெளில போயிடும். அந்த வகையில் இந்த நாணயமும் ஆற்காடு நவாபுகள் உள்ளிட்ட நாணயம் தான் அப்படிங்கிறது 100% உறுதியான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ மூன்றாவதாக இருக்க நாணயத்தில் பார்த்தீங்கன்னா பக்கவாட்டில் பார்க்குற நிலையில் ஒரு விநாயகருடைய உருவம் இருக்குது. இதோட பின்பகுதியில்
பாரசீக மொழியான பெர்ஷியனுங்கிற மொழியில் எழுதப்பட்டிருக்கு. இதில் என்ன எழுதிருக்கு நம்மளால் படிக்க முடியல. ஏன்னா வந்து பழைய பெர்ஷியனை படிக்கிறது ரொம்ப கடினமான வேலை. அது வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் கொஞ்சம் மாற்றங்களோடு எழுதப்பட்டது. அதனால் பின்பக்கம் என்ன எழுதிருக்குன்னு நமக்கு தெரியல. ஆனால் நாணயங்களில் பெர்ஷியன் மொழியை பயன்படுத்துறதுன்றது தென்னிந்தியாவில் ஆற்காடு நவாபுகள் மட்டுமே பண்ண ஒரு வேலை. அதனால் இந்த நாணயமும் ஆற்காடு நவாபுகள் கணபதிக்காக வெளியிட்ட நாணயங்களில் ஒன்று அப்படின்னு நம்ம ஆதாரபூர்வமாக வச்சுக்கலாம். நான்காவதாக இருக்க இந்த நாணயத்தில் முன்புறம் அமர்ந்திருக்க விநாயகரோட உருவம் இருக்குது. அதோட பின்புறம் விநாயகருடைய வாகனமான எலி இருக்குது. அந்த எலிக்கு கீழே நவாபுகள் வந்து அவங்க பேரோட சுருக்கமாக நாங்கிற எழுத்தை மட்டும் பயன்படுத்துவாங்க. அந்த அடிப்படையில் நாங்கிற எழுத்து மட்டும் இருக்குது. இதுவும் ஆற்காடு நவாபுகள் கணபதிக்காக வெளியிட்ட நாணயங்களில் ஒன்று தான். இப்போ நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறது ஒரு சின்ன நாணயம். இதில் முன்பகுதியில் அமர்ந்திருக்க கணபதி உருவம் இருக்குது. பின்பகுதியில் நவாபுன்ற வார்த்தையை வந்து நபாபுன்னு மக்கள் உச்சரிப்பாங்க. அப்படி தான் இப்போ பேச்சு வழக்கில் வரும். அதை அடிப்படையாக வச்சு ந பா பூ அப்படின்னு தமிழில் எழுதப்பட்டிருக்கு. ஆறாவதாக இந்த நாணயத்தில் முன்பகுதியில் கணபதியோட உருவம் இருக்குது. பின்பகுதியில் இப்போ ஆற்காடு நவாபுகளில் ரெண்டு வம்சங்கள் இருந்தாங்க, நவாயத்துகள் அப்புறம் வாலாஜாக்கள் அப்படின்ட்டு. இப்போ வாலாஜா பேட் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, வாலாஜா சாலை அப்படிலாம், அதெல்லாம் வாலாஜா வம்சத்தினுடைய ஒரு பேராக இருக்கட்டும் வைக்கப்பட்டது தான். அப்போது வாலாஜா அப்படிங்கிற நவாபுகளுடைய மரபை குறிக்கக்கூடிய பேர் வந்து பெர்ஷியன் மொழியில் இந்த நாணயத்தோட பின்பகுதியில் எழுதப்பட்டிருக்கு. உலகத்தில் வேறு எந்த மண்ணுக்குமே இல்லாத சில பெருமைகள் வந்து தமிழ்நாட்டுக்கு உண்டு. ஏன்னா வந்து மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து வர்றவங்க என்ன சொல்கிறாங்களோ, ஆட்சியில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் மக்கள் ஏற்றுப்பாங்க. நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களுக்குன்னு ஒரு கூட்டு மனசாட்சி இருக்கும். அந்த கூட்டு மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் தான் இங்கே ஆட்சியில் இருக்க முடியும். அவர்களை தான் அந்த மக்கள் ஏற்றுப்பாங்க. இதுதான் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு தனித்த அம்சமாக இருக்குது. அதன் மாதிரி சமய நல்லிணக்கம் அப்படிங்கிறதும் தமிழக மக்கள்லேருந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அதைத்தான் விநாயகர் வழிபாடு தமிழ்நாட்டில் தொடர்ந்து நீடிச்சு இருந்ததும், விநாயகருக்காக இங்கிருந்த இஸ்லாமிய அரசர்கள் கூட நாணயங்கள் வெளியிட்டது நமக்கு காட்டக்கூடிய ஒரு உண்மையாக இருக்குது. அந்த கூட்டு மனசாட்சியோடவே நம்ம என்றைக்குமே இருப்போம், சமய நல்லிணக்கத்தை கைவிடாமல் இருப்போம் அப்படிங்கிறத இந்த காணொலி மூலமாக நான் ஒரு வேண்டுகோளாக மக்கள் கிட்டக்க வச்சுக்கிறேன். தமிழன் வாழ்ந்தால் தட்டி கொடுப்போம், தமிழன் வீழ்ந்தால் முட்டுக் கொடுப்போம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.